கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் என கூறப்படும் கனகராஜின் சகோதரர் தனபால் சிபிசிஐடி அதிகாரிகள் முன்பு ஆஜராகியுள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் தனபால் விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார். சிபிசிஐடி அதிகாரிகள் முன் தன்னை ஆஜராக விடாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தடுத்ததாக தனபால் சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்த நிலையில் இன்று விசாரணைக்கு ஆஜராகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தனபால் வழக்கில் தொடர்புடைய 50 பேர் கொண்ட பட்டியலை தன்னுடன் எடுத்து வந்துள்ளதாக கூறினார். இதில் என்னன்னா என்னுடைய தம்பி வந்து அந்த நடந்தது எல்லாமே சொல்லியிருக்காப்டி. அது சம்மந்தமாக யாராரு என்ன நபருங்கிறத மொத்தமாக நான் வந்து எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக ஒரு 50 மேற்பட்ட பேர் வராங்க. இதில் வந்து காவல்துறை சேர்ந்த நபரும் வராங்க. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100. நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.